Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சாரை விக்க கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் போய் பேசி சொல்லியிருக்கேன். சார் சாரம் விக்குது, கெஞ்சா விக்குது, கண்ட்ரோல் பண்ணுங்க. குடும்பம் வீணா போகுது, மூட்டை தான் தூக்குறோம். அண்ணன்னி போனால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. கொஞ்சம் நிறுத்துங்க, நிறுத்துக்க. காதலே வாங்கிக்கிங்க. இப்போ இவ்வளோ ஜனம் நஷ்டம் ஆகிப்போச்சேன். இப்போ இன்னும் வாழ்நாள் வருமா? இனிமேல் இப்போ போய் அது போச்சு இது போச்சு நான் பணம் கொடுத்து அந்த பணம் எதுக்கு? இப்போ படுத்தவங்களாம் ஏந்திச்சு வந்து அந்த பணத்தை சாப்பிட போகிறாங்களா? எங்கள் காசு எங்கள் தெருவோட நன்மை அண்ணன்னைக்கு போனால் தான் உண்டு. மூட்டை தான் தூக்குறாங்க எல்லாமே. மூட்டை தூக்கிட்டு வந்த நேரம் அந்த சாரை கடைக்கு தான் போகுது பாக்கெட்டு. அது சொன்னால் கேட்குற ஜென்மமாக இதுங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறது மும்பரமாக இருக்கானுங்க. ரெண்டு பாயிண்ட் வந்து குடிச்சான் காலையில். எங்கள் அக்கா அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் குடிச்சான். பனிச்சேரியில் கிடக்கலாம், தூக்கிட்டு தூக்கி வர முடியாது, கிடக்குதாங்க. அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு பாயிண்ட் தான் குடிச்சானுங்களா நைட்டு. இத்தனை நாள் வித்ததோட இன்னைக்கு வித்த சாராயம் தான் அந்த மாதிரி ஆச்சு. சாராயம் குடிச்சு போகிற விதி இது தான். ஆனால் இந்த கஷ்டம் ஆனாலும் வரக்கூடாது. காசு பணம் எப்படினாலும் வரும். இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த வயசில் அடுத்துட்டு நிற்கிறோன்னா அந்த சாராயத்தினால தான் சார். என் புதுசாக சேர்த்து 9 வருஷம் ஆகுதுங்க. நாலு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு யாரும் இல்லாத அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யாருமே இல்லை. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன். பிள்ளைங்களை வச்சுட்டு கூழ் வித்துட்டு இருக்கேன். இந்த சாராயத்தினால எத்தனை பேர் தான் அழியிறது சார் சொல்லுங்க சார். இவங்க நல்லா இருக்கிறதுக்கு எத்தனை பேர் தான் அழியிறது சொல்லுங்க. நாங்களாம் என்ன சார், என்ன சார், எங்களுக்கு என்ன வாழ்றோம் வாழ்க்கைன்னு கூட எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சாராயத்தை மாதிரி ஒருத்தர் தயவு செய்து எங்க தெருவில் வந்து 8 பேர் இறந்துட்டாங்கன்னா இன்னும் 3 பேர் இறந்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் பாடி வரலண்ணா. இது எப்படி இறந்தாங்கன்னா கள்ளச்சாராயம் ரெகுலராக விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டு கண்டுக்கிட்டா இல்லையா நம்மளுக்கு தெரியல. நம்மளும் சொன்னோம், அது எதுவும் கண்டுக்கல, அது எதுவும் கண்டுக்கலண்ணா. நேற்று என்ன பண்ணிக்கிறாங்க, முந்தா நேற்று நைட்டு சரக்கு வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டு விடிய கிளம்புற வேலைக்கு போகிறவங்க எல்லாம் குடிச்சிட்டு போகிறாங்க. குடிச்சிட்டு வெளியே உள்ளே வீட்டுக்கு வரும்போது எல்லாத்துக்கும் வாந்தி மயக்கம் நடந்திருக்கு. ஆஸ்பத்திரி கொடுத்து தூக்கிட்டு போனாங்க. எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிருக்கு. இப்போ எதனால் கள்ளச்சாராயத்துக்கு போனாங்கன்னா டாஸ்மார்க்கில் வந்து 200 ரூபா விற்கிறாங்கண்ணா குவார்ட்டரு. இங்கே வந்து 60 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. அவங்க சம்பாதிக்கிறது என்னமோ 500 ரூபா. 500 ரூபாவில் அங்கே 400 ரூபா கொடுத்தாச்சுன்னா வீட்டுக்கு 100 ரூபா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் டாஸ்மார்க்கு போனால். இதே இந்த கள்ளச்சாராயத்துக்கு போனால் 200 ரூபா தான் செலவே ஆகும் மொத்தமாகவே. அவங்க 400 ரூபாய்க்கு கொடுக்கறது இது பாதிக்கு பார்த்து தான். 200 ரூபா இங்கே குடிச்சுட்டு மீதி 300 ரூபா வீட்டில் கொடுத்துருவாங்கண்ணா. இது டாஸ்மார்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணாவே இந்த இழப்பே இருக்காதுண்ணா. என்ன சொல்கிறது, இவ்வளோ ஜனங்களுடைய உயிரையும் பலி வாங்கிடுச்சு. இதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும்? அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கணும். யாருமே எந்த ஸ்டெப்பையும் எடுக்கலை. எல்லாம் கைதுங்கள்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. இருந்தாலும் மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேருக்கு வந்து நிதி உதவி கொடுக்கறது வந்து ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார், ஒரு சில பேர் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். உயிரே போனதுக்கப்புறம் பணம் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்க கேட்குறாங்க. இதுக்கு மேலே கள்ளச்சாராயம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும். ஏன்னா விஜய் வராரு. அதனால் விஜய் வந்து இளைய தலைமுறைகளுக்கு இந்த கள்ளச்சாராயன்றது சுத்தமாகவே இருக்காது. எல்லா ஏரியாவிலுமே எல்லாம் அந்த தமிழ்நாட்டில் எல்லாம் சுற்றுப்பட்டு இருக்கிற கிராமங்களில் இந்த கள்ளச்சாராயம் சீக்கிரம் ஒழிக்கப்படும். அது வேணால் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடந்ததில்லை. அதனால் இப்போ அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும். இதை ஒழிச்சாக்க மீதி இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.